வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, இன்றைய சிந்தனையாக தோஷங்களும் பரிகாரங்களும் என்று ஒரு தலைப்பை சிந்தனைக்காக எடுத்திருக்கின்றோம். தலைப்பு மக்களுக்கு இது ஒரு ஆர்வமாக கேட்கக்கூடிய ஒரு தலைப்பாக அமைந்துள்ளது. இருந்தாலும் மகரிஷி அவர்களது காந்த தத்துவத்தையும் செயல் விளைவு தத்துவத்தையும் நன்றாக நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், இன்று சமுதாயத்தில் இரண்டு இடங்களில் நாம் இந்த தத்துவத்தை சார்ந்து பல விளக்கங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது என்னுடைய அனுபவமாக உள்ளது. அந்த இரண்டு இடங்கள் எது என்று பார்த்தால், ஒன்று மருத்துவம், இன்னொன்று ஜோதிடம். அதாவது மனிதர்கள் துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை அனுபவித்து கழிப்பதற்கு பதிலாக அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாடுகிற இடங்கள் இந்த இரண்டு இடங்கள் தான். அப்போது அந்த இரண்டு இடங்களிலும் இந்த துன்பத்துக்கான காரணம் என்ன, அதற்கான மூலம் என்ன, அதற்கான உண்மையான தீர்வு என்ன என்ற ஒரு ஞானம் அங்கு இருந்தால்தான் அதற்கு உரிய சரியான ஒரு விடுதலைக்குரிய ஒரு காரணங்களை அவர்கள் சொல்லி புரிய வைக்க முடியும், அதற்கு உரிய தீர்வுகளை சொல்ல முடியும். ஆனால் அந்த காலத்திலே நமது நாட்டிலே இந்த ஜோதிடம் மருத்துவம் இரண்டும் யாரிடம் இருந்தது என்று சொன்னால், ஆன்மீக ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த இரண்டு துறைகளையும் கையாண்டு கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்று இவை அனைத்தும் கல்வியில் பாடத்திட்டங்களாக வந்துவிட்டது. மருத்துவம் மட்டுமல்ல, ஜோதிடமும் இன்று யூனிவர்சிட்டியில் பாடத்திட்டங்களாக வந்துவிட்டது. சரி, அப்போது அது வந்ததை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் கற்றுக்கொண்டவர்கள் இந்த இயற்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய உண்மையையும் இறை நீதி இயற்கையினுடைய செயல் அதனுடைய செயல் விளைவு தத்துவம் இவற்றையும் உணர்ந்து கொண்டு அதை செய்யும் பொழுது தான் அதில் முழுமை கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதில் நாம் முழுமை அடைய முடியாது என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் இந்த ஜோதிடம் என்பதில் தோஷங்கள் என்று நிறைய தோஷங்கள் சொல்லப்படுகிறது, அதற்கு பரிகாரங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒவ்வொரு வகையான பரிகாரங்களை கூறுவதாக இருக்கிறது. மக்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்ற அந்த ஆதங்கத்தில் இந்த பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து அதில் பலன் கிடைக்கிறதோ இல்லையோ அதை செய்திருக்கிறோம் என்ற ஒரு திருப்தி இருக்கிறது. அப்போது அந்த மாதிரி இது ஒரு தொடர் கதையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது இதில் நமக்கு ஒரு புரிதல்கள் நமக்கு வேண்டும். அப்போ இப்போ தோஷங்கள் என்றால் என்ன? இப்போது ஜோதிடத்தில் தோஷங்கள் என்று சொல்லும் பொழுது பல வகையான தோஷங்களை பிரித்து சொல்லுகிறோம். அது எப்படி என்று சொன்னால், நமது வாழ்க்கை முறையில் எந்த பகுதியில் எந்த ஒரு இடத்தில் இந்த மாதிரியான துன்ப நிலைகள் வருகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த தோஷங்களை பிரித்து அவர்கள் வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இப்போது ஆனால் அதற்கு அனைத்திற்கும் மூலம் என்று ஒன்று இருக்கும். பெரும்பாலான தோஷங்கள் அப்படிங்கிறத நமது சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய தோஷங்கள் என்று பார்த்தால், அவை பெரும்பாலும் இந்த திருமணம் சார்ந்த தோஷங்கள் என்பதைத்தான் அதிகமாக மனிதர்கள் பார்க்கின்றார்கள்.
அதன் பிறகு பொதுவான சில தோஷங்கள் இவற்றையும் பார்க்கின்றார்கள். சரி, அப்போது இவையெல்லாம் ஏன் வருகிறது, எதனால் வருகிறது என்பது ஒரு ஒரு கேள்வி. இப்போ பாருங்கள், நமது செயல் விளைவு தத்துவம் என்று ஒரு தத்துவத்தை நாம் ஏற்கனவே புரிந்திருக்கின்றோம். சென்ற பகுதியில் கூட அதை பற்றி நாம் விளைவுக்கு விளைவு என்ற ஒரு தலைப்பிலே அதை விரிவாக பேசியிருக்கின்றோம். இப்போது முதல்ல நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனிதன் என்பவனுக்கு உடலாலோ மனதாலோ துன்பம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மகர்ஷி அவர்கள் அழகாக சொல்வார்கள், சாமி நம்மிடம் பாவப்பதிவு இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் என்று அவரிடம் கேட்டால் அவர்கள் கூறுவது, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், இந்த இரண்டும் இருந்தால் உன்னிடம் பாவப்பதிவு இருக்கிறது என்று அடையாளம் என்று சொல்லிவிடுவார்கள். சரி சாமி, அது எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு கழிந்திருக்கிறது, எவ்வளவு மிச்சம் இருக்கிறது, எவ்வளவு இன்னும் கழிக்க வேண்டியிருக்கிறது, இப்படி ஏதாவது அளவீடுகளை நாம் எடுக்க முடியுமா என்று கேட்டால் மகர்ஷி அவர்கள், உனக்கு எப்பொழுது இந்த உடலில் நோயும் உள்ளத்தில் களங்கமும் நீங்கிவிடுகிறதோ, இல்லாமல் இருக்கிறதோ, அப்போ அது நீங்கிவிடுறது என்ற அர்த்தம், அது எவ்வளவு இருக்குதுன்னு அளக்கிறதுக்கெல்லாம் கருவி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நமது முன்னோர்கள் இந்த பதிவுகள், வினை பதிவுகள், அதாவது அந்த கர்ம வினை என்று சொல்கிறோமே, அதை ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய அளவீடு தான் இந்த ஜோதிடம். அப்போ அது எந்த அளவீடு என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நாம் ஏற்கனவே மகரிஷியினுடைய தத்துவங்களில் நாம் புரிந்திருப்போம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது எதன் அடிப்படையில் பிறக்கிறது என்று சொன்னால், அது அப்பா அம்மா இருவரிடம் இருக்கக்கூடிய அந்த வினைப்பதிவுகளின் தொகுப்பின் அடிப்படையில் தான் ஒரு குழந்தை உருவாகிறது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் என்று மகர்ஷியினுடைய அந்த பாடல் வரிகளை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போது அந்த வினைப்பதிவின் சுமையை விடுத்து தூய்மை பெற என்று சொன்னால், அதை நீக்கிக் கொள்வதற்காக இது உடலாக எடுத்து குழந்தையாக பிறக்கிறது. அப்போ நாம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது ஒரு டெபாசிட், அந்த டெபாசிட்டோடு தான் பிறக்குது. என்ன டெபாசிட் என்று சொன்னால், அந்த வினைப்பதிவு என்ற சுமை. அப்போ அது அப்பா அம்மா அவர்களிடம் இருந்த பதிவுகள். அப்போ நான் அதைத்தான் சொல்லுவேன், அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்று சொல்லுவேன். அப்போ அது ரெண்டும் அவங்களது மட்டுமா என்று கேட்டால் இல்லை. அப்பாவிடம் இருந்த அப்பாவின் அப்பா, அப்பா, தாத்தா அவங்களுடைய பதிவுகளும் அதில் இருக்கும், டோட்டல் அந்த க்ளோசிங் பேலன்ஸ். அதே போல் அம்மாவினுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி இருக்கும்னு வச்சுங்க. ஆக என்ன மீதம் அங்கே இருக்கிறதோ, அந்த கரு உண்டாகிற நேரத்தில் அந்த பதிவுகள் எல்லாம் அங்கு என்ன ஆகிறது, ரெக்கார்டாகி வந்து குழந்தை பிறக்கிறது. அப்போது அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு ஜாதகத்தை கணிக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஜாதகம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், அது அந்த குழந்தை பிறக்கும்போது அது கொண்டு வந்த சஞ்சித கர்ம வினையினுடைய ஒரு ஒரு ஜெராக்ஸ் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்குவோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அந்த பதிவுகளின் அடிப்படையில் தான் என்ன ஆகிறது, இந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள் அடுத்து நிகழ்கிறது. அது எப்போ நிகழ்கிறது என்று சொன்னால், 3 வயதுக்கு மேலே தான் அது நிகழும். அப்போ 3 வயதுக்கு மேல் அவ்வாறு அதன் அடிப்படையில் செயல்கள் செய்யும்பொழுது அது மீண்டும் அந்த பதிவுகளாக பதியும் அல்லவா, அந்த பதிவுகளைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், பிராரப்த கர்மம் என்று சொல்கிறோம். சரி, அப்போ இந்த பிராரப்த கர்மம் என்ற வினை சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் தான் நிகழும். அப்போது இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், ஜோதிடத்தில் ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அது மாதிரி தான் அவருக்கு வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மகர்ஷியினுடைய இந்த தத்துவத்துக்கும் பொருந்தி வருகிறதா என்று பாருங்கள். அப்போ அதை அடிப்படையாக கொண்டு தான்
இவர்களது எண்ணம் சொல் செயல் இவற்றில் மாற்றம் ஏற்படும். சரி, அப்போ அவை மீண்டும் ஒரு பதிவாக பதியும். சரி, இப்போது இது மட்டும்தானா என்று கேட்டால், அந்த பதிவுகளின் அடிப்படையிலும் எண்ணம் எழும். இன்னும் ஆழ்ந்து நாம் தவம் செய்து மன அலைச்சுழலை குறைத்தோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்னாகும்? நமது கருமையத்தில் இருக்கக்கூடிய இறை ஆற்றலின் அன்பும் கருணையின் அடிப்படையிலும் எண்ணங்கள் தோன்றி அதுவும் செயலாக மாறும். சரி, அப்போது இந்த இரண்டு வகையிலும் நமது செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எந்த தவ நிலைக்கும் வராமல் இந்த உணர்ச்சி நிலையான வாழ்க்கையே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு இந்த பதிவுகளை சார்ந்த எண்ணங்களும் அதை சார்ந்த செயல்களும் நடப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இப்படி பார்க்கும் பொழுது வாழ்க வளமுடன் அப்போது அப்படி பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த வினைப்பதிவின் அடிப்படையில் அந்த செயல்களை செய்யும்போது அந்த பிராரப்த வினை என்பதும் புதிய ஒரு வினையாக பதிவாகிக்கொண்டே இருக்கிறது. சரி, அப்போ இது மாதிரி வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது இதே போல் உணர்ச்சி நிலையிலேயே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அப்போ என்னாகும்? ஒரு குறிப்பிட்ட வயதை எடுத்துக்கொள்வோம். ஒரு 30-35 வயது ஆகிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ என்னாச்சு? அந்த சஞ்சித வினையின் அடிப்படையான ஒரு ஜெராக்ஸ் வந்து நம்ம ஜோதிடம்னு ஜாதகம்னு வச்சுருக்குறோம். இப்போ 3 வயசுலேருந்து 35 வயசுன்னு சொன்னோம்னா, அங்கே 32 வருடங்கள் இவர் உணர்ச்சி நிலையிலேயே அந்த செயல்களை மீண்டும் செய்து அவர் பதிவாக பிராரத்த வினையும் பதிகிறார். அப்போ என்னாகும்? 35வது வயதில் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அந்த சஞ்சித கர்மம் ப்ளஸ் பிராரத்த கர்மம் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஸ் ஈக்குவல் டு த பர்சனாலிட்டி ஆஃப் த மேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ரெண்டையும் கூட்டிய கூட்டு தொகையின் அடிப்படையில் தான் அந்த ஜாதகம் இருக்கும். ஆனால் நாம் அதை அந்த எந்த கூடுதல் இருக்கிறதோ அந்த ஜாதகத்தை நமது ஜாதகத்தின் நோட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆவது இல்லை, அது தெரியாது. சரி, இதே அடிப்படையில் நாம் தவம் செய்து மன அலைச்சூழலை குறைத்து ஆல்பா நிலையில் நாம் பழக நம்ம துரிய நிலை தவம் செய்து பழக. அப்போ என்ன ஆகுது? ஆல்பா நிலை தீட்டா நிலை என்ற நிலைக்கு வரும்பொழுது நமது எண்ணங்கள் அன்பின் கருணையும் என்ற அடிப்படையில் அந்த அறிவின் நிலையிலிருந்து எழக்கூடிய எண்ணங்களாக வருகிறது. அப்போ அந்த எண்ணங்கள் செயலாக மாறும்போது அது துன்பம் போக்கும் செயலாக மாறும். அப்படி துன்பம் போக்கும் செயல்களை செய்யும் பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால், ஏற்கனவே நமக்கு சஞ்சித கர்மம் என்று பதிவாக இருந்ததே, அது சஞ்சித கர்மமாகவும் இருக்கலாம் பிராரப்த கர்மமாகவும் இருக்கலாம், அந்த வினைகள் என்னாகிறது? நீங்கி விடுகிறது, அழிந்து விடுகிறது. இதைத்தான் பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்கள் மேல்பதிவு என்று சொல்வார்கள். மேல்பதிவு என்றால் புண்ணியம் என்று அர்த்தம். அப்போது அவ்வாறு செய்யும் பொழுது இது குறைந்து கொண்டு வருகிறது. இப்போ பாருங்கள், ஒரு மனிதன் அந்த ஆல்பா நிலையில் ஒரு ஆன்மீக உணர்வோடு அந்த உணர்வு நிலையில் நல்ல ஒரு செயல்களை செய்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? இந்த சஞ்சித கர்ம வினை குறைந்து கொண்டிருக்கும். இப்போ இப்படி ஒரு மனிதன் ஒரு 35 வருடம் வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். அப்போ அந்த 35வது வயதில் அவனுடைய ஜாதகம் எப்படி வேலை செய்யும் என்று சொன்னால், அந்த ஏற்கனவே அந்த ஜாதகத்தில் ஒரு பலன்களை அவர்கள் ஒரு குறித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அதிலிருந்து பலன்களுக்கே தீய பலன்கள் குறைவாக இருக்கும். அதே உணர்ச்சி நிலையில் ஒருத்தர் வாழ்ந்திருந்தார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது அவருக்கு 35வது வயதில் என்ன இருக்கும்? அந்த தீய பலன்கள் அதிகமாக இருக்கும். எதைவிட அந்த ஜாதகத்தில் சொல்லப்படுகிற அந்த தோஷங்கள் இருக்கிறதல்ல, அந்த தோஷங்களே என்னாகும்?
அதிகமாகும் அல்லது குறையும். இது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? நாம் பிராரப்த வினை என்ற அடிப்படையில் அதை கூட்டிக்கொள்கிறோமா அல்லது புண்ணியம் என்ற வகையில் அதை குறைத்து கொள்கிறோமா என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்போது இப்போ பாருங்கள், அப்போ நாம் என்ன பண்ணுறோம், 35 வயதில் அதே ஜாதகத்தில் அதே தோஷத்தை அப்படியே பார்க்கின்றோம். அதற்கு அந்த திசாபக்திகளுக்கு பலன்கள் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். 35 வயதிலே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் 50 வயதில் பார்த்தால் எப்படி இருக்கும்? அது இன்னும் மாற்றம் இருக்கும். அப்போ என்னன்னா, அங்கே நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியவில்லை. நாம் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டு 5 லட்சம் போட்டு ஆரம்பிச்சிட்டோம், ஒரு 10 வருஷம் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம். இப்போது இன்னைக்கு அங்கே போய் அந்த 5 லட்சத்தை கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், சப்போஸ் அது 5 லட்சம் இருந்தாலும் இருக்கும், வெறும் 5000 ஆனாலும் ஆயிருக்கும், அல்லது 50 லட்சமாக கூட ஆயிருக்கலாம். அந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது தானே கிடைக்கும், அதற்குத்தானே அங்கே எஃபெக்ட். அப்போ அதே போல் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நமக்கு அந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத நாம் கணக்கீடில் பார்ப்பது இல்லை. இல்லை அப்போது இது இன்றைய ஜோதிடர்களை விட ரொம்ப வயதான ஜோதிடர்கள் அவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த ஜோதிடத்தில் ஒரு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ பல ஜோதிடர்களை சந்தித்து உரையாடுவது உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு வயதான ஒரு ஜோதிடர் ஒரு 50 வயதில் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் காட்டினால், அவர் இந்த ஜாதகத்தை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியாது, உனது கடைசி குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டார் அப்படிம்பார். அந்த காலத்துல எல்லாம் ஒரு 10 குழந்தை பிறந்திருக்கும், 50 வயசுல 45 வயசுல அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்போ அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தையும் வைத்துத்தான் உனக்கு பலன் என்று சொல்வார். அப்போ எனக்கு வந்து இதெல்லாம் புரியல, என்னப்பா அது அப்பாவுக்கு பலன் சொல்கிறதுக்கு எதுக்கு பையனுடைய ஜாதகத்தை, அதுவும் கடைசி பையனுடைய ஜாதகத்தை கேட்குறாரு அப்படிங்கிறது அன்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது மகரிஷினுடைய தத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகுதான் புரிகிறது. இப்போது அந்த கடைசி குழந்தை பிறக்கும் பொழுது அங்கு அந்த குழந்தையினுடைய சஞ்சீத கர்மம் என்பது என்னுடைய என்னாகிறது, அந்த சஞ்சிதம் ப்ளஸ் பிராரப்தம், அது ப்ளஸ் ஆர் மைனஸ், அன்னைக்கு எனக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் அங்கே ஓப்பன் பேலன்ஸாக வருது. அப்போது அதை வைத்து பலன் சொல்வது என்பதை அவர்கள் இதற்காகத்தான் அதையும் பார்த்து அவர்கள் முடிவு செய்தார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு பார்க்கும் பொழுது அவர்களுடைய பையன் பேரனுடைய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நேரம் காலத்தை வைத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை இவர்கள் நிர்ணயம் செய்வார்கள். அப்போ இதெல்லாம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த கர்ம வினையினுடைய அந்த தொடர்புகள் இதைத்தான் காட்டுகிறது. சரி, அப்போது இதில் நாம் தெளிவாக இருந்து கொண்டால் நமக்கு இந்த பரிகாரங்கள் அப்படின்னா என்ன, என்ன செய்யணும், எது உண்மையான பரிகாரங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போ ஓரளவுக்கு இப்போ ஜாதகம்னா என்னென்னு ஒரு அவுட்லைன் நம்ம பண்ணிவிட்டோம். இப்போது இந்த இரண்டு துறைகளிலும் மகரிஷியினுடைய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாற்று மருத்துவம் மற்றும் ஜோதிடம் இவற்றை கற்றுக்கொள்வதற்காகவே கிட்டத்தட்ட நான் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். அப்போ அதை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த தத்துவம் அதில் பொருத்தி பார்க்கும் பொழுது தான் அதில் பல உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்படி ஒரு சிந்தித்த ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு தான் இது. சரி, இப்போது இந்த பரிகாரங்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த பரிகாரங்களில் முக்கியமான பரிகாரங்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாதோஷம் என்று சொல்லு தோஷம் என்று சொல்கிறதுல இந்த செவ்வாதோஷம் என்று சொல்வார்கள், ராகு தோஷம் என்று சொல்வார்கள், கலத்திர தோஷம் என்று சொல்வார்கள், மாங்கல்ய தோஷம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்தவற்றிற்கு பார்க்கக்கூடிய தோஷம் என்று சொல்வார்கள். இப்போ இதில் அந்த செவ்வாய் தோஷம்னு என்ன சொன்னோன்னா, அதாவது லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று சொல்லிவிடுவார்கள். இப்போது அதில் அது மட்டுமா சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை, சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் தோஷம் என்று சொல்வார்கள், சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் தோஷம் போட்டுருவாங்க. அது லக்னத்தில் இருக்கிறதுக்கு வந்து பவர் கூட
சந்திரன் கொஞ்சம் பவர் கம்மி, சுக்கரன் அதை விட பவர் கம்மி, இப்படிலாம் சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்குது, செவ்வாய் இருந்துதானே ஆகும். அப்போது எங்கே தோஷம், எல்லாமே தோஷமாக இருக்கிற மாதிரி தானே அதிகமான இடத்துல இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அதற்கு பரிகாரங்கள் என்று சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படி இருந்தால் அதற்கு தோஷம் இல்லை, அதை குரு பார்த்து விட்டால் தோஷம் இல்லை, இந்த இடத்தில் இருந்து விட்டால் தோஷம், இப்படியெல்லாம் நிறைய அதற்கு ஒரு விதிவிலக்குகள் என்று நிறைய வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதில் அது விதிவிலக்குகளை சரியாக தெரிந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, நிறைய பேர் இன்றைக்கி அப்படியெல்லாம் பார்க்குறதில்ல. பொதுவாக இப்படி இருந்தால் தோஷம் அப்படின்ட்டு அவங்க அதே மாதிரியே தேடிக்கொண்டு, அதே மாதிரி தோஷம் இருக்கிறத தான் தேடணும் என்றெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, தோஷம் இருப்பதற்கு தோஷம் இருப்பதை தேடணும் என்பது எதற்காக என்று சொன்னால், அதாவது ஒரு மகரிஷி அவர்களிடம் கூட ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன என்று சொன்னார், சாமி இப்பொழுது நாம் உயிர் என்ற அடிப்படையில், அனைவரும் ஒன்றே என்ற அடிப்படைக்கு நாம் வந்துவிட்டோம், அறிவே தெய்வம் என்ற அடிப்படைக்கு வந்துவிட்டோம், மனிதன் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம், இங்கு மதங்கள் என்பதை கடந்து நாம் வந்துவிட்டோம், அப்போது இந்த மதங்களை தாண்டி வேறு, அதாவது இந்த ஜாதி மதங்கள் பார்க்காமல் திருமணம் செய்தால் என்ன என்று மகரிஷியுடன் கேட்கும்போது, அது செய்யலாம்ப்பா, சரிதான்ப்பா, ஆனால் என்ன என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவங்க ஒரு சில பழக்க வழக்கங்களை வைத்திருப்பார்கள், அதே போல் இன்னொரு இடத்துல வேறு இதில் வேறு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்போ இந்த முரண்பாடான பழக்க வழக்கங்கள் ஒன்று சேரும்போது அதில் ஒரு சின்ன பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குல்லவா, அப்போ அதுக்காகத்தான் அதோட அந்த அதே மாதிரியான இணைப்பில் இணைந்திருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறதுக்காக இப்போதைக்கு அது அந்த அளவுக்கு மாற்றம் தேவையில்லை, ஆனால் காலத்தால் அது மாறிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அதே போல தான் இதுவும், அப்போ என்னாகுது, இப்படி இருக்கும்பொழுது அதே மாதிரி இருக்கிறத பொருத்திட்டா அப்போ ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த பொருத்தங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி செய்வார்கள். சரி, இப்போ இந்த ராகு என்று சொல்கிறோம், ராகு தோஷம்னா 1-7 ராகு கேது இருந்தால், 2-8 ராகு கேது இருந்தால் ராகு தோஷம் சொல்லிடுறாங்க. அது கலசர தோஷம்னா 7 இடத்தில் சுக்கரன் இருந்தால் கலசர தோஷம் என்று சொல்லுவாங்க. மாங்கல் தோஷம் என்றால் 8 இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் மாங்கல்ய தோஷம், இப்படியெல்லாம் சொல்லுகிறோம். இப்போது இது திருமணம் சார்ந்த தோஷங்கள். சரி, இப்போ இவற்றிற்கு பரிகாரங்கள் என்று ஏதாவது ஒரு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இதுக்கு பரிகாரங்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, முதல்ல இந்த பரிகாரங்கள் என்பது என்ன, அது எது உண்மையான பரிகாரம் என்பதை நான் சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். என்னன்னு கேட்டால், இந்த பரிகாரங்கள் என்பது ஒரு காலகட்டத்தில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுங்கள் என்று சொன்னது தான் இருந்தது, அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த அளவில் தான் அந்த பரிகாரங்கள் இருந்தது. இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது கோவிலுக்கு சென்று அல்லது ஏதாவது ஒரு ஆற்றுப்படுகைக்கு கடற்கரை பகுதிக்கு சென்று ஒரு யாகம் வளர்ப்பது இல்லாட்டி ஏதாவது ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்வது என்பதை ஒரு சடங்காக வைத்து இது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. இப்போது நாம் நமக்கு தோஷம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், இவர் யாருக்கு தோஷம், ஒரு நபருக்கு தோஷம், சரி, ஜாதகத்தில் தோஷம், தோஷம் என்றால் என்ன, அங்கு வினைப்பதிவு விளைவாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். அப்போது அந்த கர்மவினை தான் இவ்வாறு இந்த இப்போ கல்யாணம் லேட்டாகி போகுது அப்படி, அங்கே கர்மவினை எங்கோ ஒரு இடத்தில் அதை தடுக்கிறது. அப்போ அந்த கர்மவினையின் அடிப்படையில் இங்கு இது நடக்க வேண்டிய காரியம் நடக்க விடாமல் தடையாக இருக்கிறது, தடை. அப்போ தடை என்பதே இந்த கர்மவினை தான். சரி, அப்போ கர்மவினை இருக்கக்கூடியவருக்கு தடை இருக்கிறது. இப்போது நாம் என்ன பண்ணிடுறோம், இப்போ போய் ஏதோ ஒரு பரிகாரம் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த பரிகாரத்தை செய்வது யார் என்று சொன்னால், யாரோ ஒருவரிடம் பணத்தை கொடுக்கிறோம், அவர் செய்கிறார், இவர் பெயரில் செய்கிறார், இப்படி செய்துவிட்டால் இவருடைய தோஷம் நீங்கிவிடுமா என்று கேட்டால், ஓரளவுக்கு நாம் இதற்கு பரிகாரம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு அந்த திருப்தி இருக்கிறதல்லவா, ஒரு ஆறுதல் இருக்கிறதல்லவா, அந்த ஆறுதல் மட்டும்தான் அங்கு நடைபெறும். ஆனால்
அந்த பரிகாரமே முழுமையாக இந்த தோஷத்தை நீக்கிவிடுமா என்று கேட்டால் இல்லை. அப்போ அந்த காலத்தில் அந்த கோவிலுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களே, அது எதற்காக என்று நாம் சிந்திக்க வேண்டும். இப்போது மகர்ஷியினுடைய தத்துவங்களை நாம் ஆய்ந்து பார்த்த அளவில் பரிகாரங்கள் உண்டா என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னார், பரிகாரங்கள் உண்டு. இப்போ இதில் இன்னும் ஒரு சில ஜோதிட நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் நிறைய ஜோதிட குரூப்பில் ஆய்வுக்காக கலந்திருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறேன். அங்கே ஒரு சில குரூப்பில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர்கள் பரிகாரம் என்பது இல்லை என்று சொல்கிறார்கள், அது மட்டுமல்ல பரிகாரம் என்பதே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ பரிகாரம் என்பதே இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த வினை கர்ம வினையை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும், அந்த விதியை நீ அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும், அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்னாச்சு, ஒரு சாரார் பரிகாரம் உண்டுன்னு சொல்லி அவர்கள் அந்த பரிகாரத்தை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அந்த பரிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் அதற்கு தீர்வே இல்லை என்றும் சொல்கிறார்கள், அனுபவித்துத்தானாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இதில் ஒரு கேள்வி வருகிறது. நான் அந்த கேள்வியை அந்த குழுவிலே நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது ஒரு தோஷம் என்று சொல்கிறீர்கள், இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், இதற்கு பரிகாரம் இல்லை என்று சொல்கிறீர்கள். இப்போ இதை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவரை பயமுறுத்துவதோடு விட்டு விடும் பொழுது அவர் அந்த இதை சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அவர் கொஞ்சம் சாதாரணமாக இருந்திருப்பார். இந்த சொன்ன பிறகு அவரை மிகவும் பயந்துள்ள போயிடுறாரு. அப்போது இப்போது இப்படி ஒரு நோய் உனக்கு வந்துருமியா, ரைட், அதுக்கு ஒன்றுமே தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்துலேயே அந்த நோய் கூடிரும்ல. அப்போ அந்த மாதிரி நீங்கள் தீர்வே இல்லை என்று சொல்லும்போது எதற்கு பலனை சொல்லுகிறீர்கள்? இந்த பலனை சொல்லிவிட்டு அவர்கிட்ட 1000 ரூபா பணமும் வாங்கிடுறீங்களே அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்பது உண்டு. அப்போ உங்கள் தோஷம் இருக்கிறது துன்பம் வரும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பணம் வாங்காதீங்க, அதையும் செய்ய மாட்டேறீங்க அப்படின்னு அவர்களிடம் நான் போராடக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக நடந்திருக்கு. அப்போது இப்போ மகர்ஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது பரிகாரங்கள் உண்டா என்று கேட்டால் பரிகாரங்கள் உண்டு. அப்போ பரிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது, பரிகாரங்கள் உண்டு, தோஷங்களுக்கு பரிகாரங்கள் உண்டு. சரி, இதுதான் பரிகாரமா என்று கேட்டால் இது பரிகாரம் இல்லை. அப்போ கோவிலுக்கு செல்வது பரிகாரமா? அது ஓரளவுக்கு பரிகாரம்தான், ஆனால் அதிலும் ஒரு சில புரிதல்கள் நமக்கு வேண்டும். என்ன என்று சொன்னால், இப்போது நாம் மகர்ஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் எது பரிகாரம் என்று சொன்னால் செயல் மாற்றமே பரிகாரம், செயல் மாற்றமே பரிகாரம். அப்போ இந்த செயல் மாற்றம்ங்கிறத தான் மகர்ஷி பாருங்கள் எப்படி சொல்லியிருப்பார் பாருங்கள், பிராயச்சித்தம்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். பிராயச்சித்தம்னா என்ன? ஒரு செயல் தவறாக செய்ததற்கு மாற்று செயல் செய்தது தானே பிராயச்சித்தம். அதே போல் மேல்பதிவுங்கிறது என்ன? இந்த பிராயச்சித்தத்துக்கும் மேல்பதிவுக்கு என்ன வித்தியாசம்னா, நாம் செய்த செயல் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா அவருக்கு என்ன பண்ணலாம், மாற்று செயலை செய்யும்போது அது பிராயச்சித்தம். நாம் எங்கேயோ செஞ்ச பதிவு, அது இப்போது நாம் எங்கேயோ இருக்கிறோம், அதுக்கு தெரியவில்லை. அதே போல் முன்னோர்கள் செய்த பதிவு, அப்போ அதற்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் அதற்கு மாற்று செயல் என்பது தான் மேற்பதிவு. அப்போ செயல் மாற்றம் என்பது தான் பரிகாரம் என்பது தான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. அப்போ இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் கோவிலுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள், எதற்காக? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், தவம் செய்யுங்கன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் கோவிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. இப்போது கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்யும் பொழுது நாம் தவம் செய்யும்போது என்ன மன அலைச்சுழல் வந்ததோ அந்த அலைச்சுழல் அங்கு வர வேண்டும், அதுதான் இறை வழிபாடு. அப்போ கோவிலில் இறை வழிபாடு செய்யும் பொழுது அவர் ஆக்கினை நிலை, தீட்டா நிலை, அதாவது ஆல்ஃபா நிலை தீட்டா நிலை என்ற ஒரு அமைதி நிலைக்கு அங்கு வர வேண்டும் என்பது தான் உண்மையான வழிபாடு. அப்போது அதற்காகத்தான் அந்த கோவிலேலாம் பார்த்திங்கன்னா அந்த பலிபீடம் என்று ஒன்று இருக்கும், அந்த இடத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்து
அனைத்து எண்ணங்களையும் விடுத்து விட்டு அந்த இடத்துல பழியிட்டு விட்டு எப்படி போகணும், பிளாங்காக போகணும், எந்த நிலையில் போகணும், அங்கேயே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புலன்லேருந்து விடுதலை பெற்று விட்டு அங்கே உள்ளே போகும்போது நீ ஆல்ஃபா நிலையில் தான் உள்ளே போகணும். அங்கே போய் அந்த இறைவனை கண்டு வழிபடும் பொழுது தீட்டா நிலைக்கு போயிடணும். இதுதான் உண்மையான வழிபாடு. அப்போ அந்த நிலைக்கு போகும் பொழுது அங்கே என்னாகும், அந்த இறை என்ற அறிவின் வெளிப்பாடான அன்பும் கருணையுமான அந்த எண்ணங்கள் அங்கு எழுச்சி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்போ அது அன்பும் கருணையின் அடிப்படையில் இருந்தால், இப்போ அன்புனா என்ன, கருணைனா என்ன, அன்பு என்றால் யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல், கருணை என்றால் துன்பம் போக்குதல். அதாவது இரண்டொழுக்க பண்பாட்டில் முதல் ஒழுக்கம் என்பது அன்பு, இரண்டாவது ஒழுக்கம் என்பது கருணை. அப்போது இந்த இறை வழிபாடு செய்யும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் அன்பும் கருணையின் அடிப்படையில் மாறுகிறது. அப்போ என்ன பண்ணுறான், அப்போ அங்கு செயல் மாற்றம் நடப்பதற்கான ஒரு சூழல் அங்கு உருவாகிறது. அப்போ அதுவும் செயல் மாற்றத்துக்காகத்தான் கோவிலுக்கு சென்று வழிபட சொன்னார்கள். கோவிலுக்கு சென்று செயல் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அவர் கோவிலுக்கு செல்வது ஏதோ எதிர்பார்ப்போடு செல்கிறார். அங்கு அவர் என்ன பண்ணுறாரு, எல்லோரும் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக போகிற மாதிரி இருக்கு. அப்போ அங்கு எந்த ஒரு பக்தியிலும் அதீத பக்தியாக இருந்தாலும் அவரிடம் செயல் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அந்த பக்தி உண்மையான பக்தி இல்லை. அதே போல் ஆழ்ந்து தவம் செய்யும் பொழுது தவம் செய்ய 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 நம்மிடம் செயல் மாற்றம் இல்லை என்று சொன்னால் நாம் தவம் செய்யவில்லை, நமக்கு தவம் சித்திக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு இடத்துலையும் அதே தான், ரெண்டு இடத்துலையும் நடக்க வேண்டியது என்ன, செயல் மாற்றம், செயல் மாற்றம். அப்போ அந்த செயல் மாற்றம் என்பதுதான் பரிகாரம். அப்போ ஒரு செயலை செய்து விடுகிறோம், அதற்கு துன்பம் வருகிறது, அதற்கு மாற்று செயலை செய்வது என்பது தானே பரிகாரம். அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, அது என்ன, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு கோள்களுக்கு தகுந்தாற்போல் அந்த கோயில்களை அமைத்திருப்பார்கள். அப்போ அது ஒரு மந்திரம், எந்திரம், தந்திரங்கிற அடிப்படையில் அமைத்திருப்பார்கள் என்று வைத்துக்கொள்வோம். என்ன இருந்தாலும் அங்கு நமது செயல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்கள், அங்கே போய் யாராவது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு என்ன ஒன்று ஏதாவது உதவி செய் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலையெல்லாம் எப்படின்னா அந்த சாப்பாடு பசி துன்பம் என்பதே ஒரு பெரிய துன்பமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே உணவு கொடுப்பாங்க. இந்த எதற்கு, இந்த தோஷங்களுக்கு பரிகாரமாக போகும்போது கோயிலுக்கு போயிட்டு அங்கே யாருக்காவது 10 பேருக்கு உணவு கொடு, யாருக்காவது 10 பேருக்கு உடை கொடு. அப்போ அந்த பேசிக் நெசசிட்டி என்பதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பது அன்று இருந்தது. அப்போ அந்த செயல் மாற்றம்தான் இவரது கர்ம வினையை குறைக்கக்கூடியதாக இருந்தது, அதுதான் பரிகாரம். ஆனால் இன்று மகர்ஷி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், பொருள் வறுமை என்பதே இல்லை, எங்கும் பொருள் வறுமை என்பதே இல்லை. இன்றைக்கி நாம் போய் கோயிலில் போய் சாப்பாடு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே இருப்பவர்களே வந்து சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள், சோம்பேறிகள் வந்து சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள். அப்போ அது என்ன ஆகாது, அது ஈகையாகாது. உண்மையான துன்பம், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொன்னால் உண்மையான துன்பம் இருக்க வேண்டும் அல்லவா. அப்போ அந்த அடிப்படையில் அங்கு செயல் மாற்றம், இப்போ கோவிலுக்கு போனாலும் தியானம் செய்தாலும் செயல் மாற்றம் வர வேண்டும். அது எங்காவது ஒரு துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த துன்பத்தை போக்க வேண்டும். துன்பத்தை போக்கும் பொழுது துன்பம் நீங்கியவர் நம்மை வாழ்த்துவார் அல்லவா, அவர் அந்த அவருடைய வாழ்த்து அலைகள் நமது கர்ம வினையை என்னாகிவிடும், போக்கிவிடும், தோஷங்கள் நீங்கிவிடும். இப்படி தாங்க தோஷத்தை நீக்கணும். அப்போ அந்த தோஷங்கள் நீங்குவது என்பது என்ன என்று சொன்னால் நமது செயல் மாற்றம் என்பதுதான் தோஷங்களை நீக்கும். இன்னொன்று, இந்த தோஷங்களை இரண்டு வகையில் நீக்கிக் கொள்ளலாம். ஒன்று இவ்வாறு செயல் மாற்றம், இன்னொன்று என்ன பண்ணலாம், நாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது தோஷங்கள் நீங்கும். அப்போது ஒரு துன்பம் வருகிறது, ஒரு தோஷத்தின் காரணமாக துன்பம் வருகிறது, சரி அது வரவேண்டியதானே வருகிறது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள், அனுபவித்து அதை கழித்துக்கொள்ளுங்கள், நீங்குமா இல்லையா. இப்போ கல்யாணமே நடக்கலை, இப்போ இந்த திருமணம் சார்ந்ததே வச்சுக்கோமே, திருமணம் நடக்கவில்லை, தட்டிக்கிட்டே போகுது, லேட்டாகி போகுது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரைட்.
இப்போது இது ஏதோ ஒரு வினைப்பதிவு கர்ம வினையின் அடிப்படையில் வருகிறது. இதை நம்ம முன்னோர்கள் எங்கோ இது திருமணம் சார்ந்த அந்த அதாவது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிணக்காக இருக்கலாம், அல்லது அதாவது பெண் இனத்திற்கு செய்த ஏதாவது ஒரு துன்பம் அங்கு வினையாக பதிந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இருக்கும்னு வச்சுக்குவோம். அப்போ அது இவ்வாறு வருகிறது என்று சொன்னால், இப்போ அதை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டால் அந்த தோஷம் தீருமா? தீரும். அப்போ இப்போ பொதுவாக இப்போ ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம், இவ்வாறு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ராகு 1-7 ராகு அல்லது 2-8 ராகு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ அது தோஷம் என்று சொல்கிறோம். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உடனே இதே மாதிரி தோஷம் உள்ள பெண்ணை அந்த தம்பதியரை இளம் வயதிலேயே இணைத்து விடுகிறார்கள். அது ரெண்டு தோஷத்தையும் சேர்த்து வச்சுட்டா சரியாக போயிருமா? ரெண்டு தோஷம் நீங்குவதற்கு செயல் மாற்றம் செய்யாமல் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டா எப்படி சரியாக போகும்? அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதுக்கு ஒரு தோஷம் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு தோஷம் இல்லாததை எதுக்கு சேர்த்து விடுவானே அப்படிங்கிற மாதிரி இவங்க சேர்த்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதே சமயத்தில் இவர்கள் அதாவது ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு லேட்டாக கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருமணத்தை காலம் கடந்து செல்வது, அப்போ என்ன ஆகும்? அப்போ சமுதாயத்தில் என்னாச்சு, இன்னும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையா, இன்னும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, இப்படியே கேட்பாங்க பாருங்கள். அந்த கேட்டு 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 அந்த கேட்பதிலேயே மனம் அங்கே துன்பப்படுமா? உள்ளத்தால் கலங்க வென்று மாதிரி சொல்கிறார் பாருங்க. இது நடந்து கொண்டே இருக்கும். இப்போது அந்த நான் சில ஜாதகங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், 29 வயதுக்கு மேலே பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அப்போ அதை நீங்கள் 29 மேலே 30 என்னங்க ஐயா, 30 ரொம்ப லேட்டாக இருக்கே, அந்த 30 நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது உங்கள் கையில் இருக்கிறது, அது ஜோதிடர்கள் கையில் இல்லை என்று சொல்லிவிடுவேன். அப்போ அது எப்படி அட்வான்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் செய்யும் தவம் அறம் இரண்டும் அந்த 30 29, 28, 27 அதுக்கு குறைக்கிறதுக்கு முடியும், உங்களால் முடியும். யார் செய்கிறது அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களாகிய நீங்களும் செய்யுங்கள், அந்த குழந்தையும் செய்யுங்கள், 3 சேர்ந்து செய்தீர்கள் என்று சொன்னால் அதை குறைக்கலாம் என்று சொல்வேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எனக்கு 23 கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற அதுக்கு மேலெல்லாம் வச்சுக்க முடியாது. சரி, ஆனால் இங்கே தோஷம் இருக்கிறதே, அதெல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணிடணும். இவர்கள் செய்யக்கூடிய அவசரம் அதுதான் இன்று வியாபாரமாக மாறிவிட்டது. அப்படியா, வாங்க ஒரு 50,000 இந்த யாகத்தை பண்ணிவிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு. இதுபோல் லட்சக்கணக்கில் பரிகாரம் செய்துவிட்டு அதன் பிறகும் பிராபலத்தோடு அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு வந்ததை நான் பார்த்துருக்கின்றேன். பெரிய ஒரு பெரிய கோடீஸ்வர ஒரு மருத்துவர் அப்படி பல லட்சத்தை செலவு பண்ணிவிட்டு இங்கு நான் என்னிடம் அதை ஒரு கன்சல்டேஷன் வரும்போது பார்த்துருக்கின்றேன். அப்போது எது செய்தாலும் நம்மிடம் செயல்மாற்றம் இல்லாமல் அது தீராது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு இடத்தில் அது காலதாமதம் ஆகும் பொழுது அந்த தோஷத்தின் விளைவை அனுபவிக்கின்றோம். அனுபவிக்க அனுபவிக்க தோஷம் மாறுகிறது. இன்னொரு புறம் செயல்மாற்றம் செய்கிறோம், அதை கரைக்கின்றோம். அப்போ ஒன்று என்ன பண்ணுறோம், அதாவது நாம் கூட சொல்கிறதுண்டு, அதாவது பாவப்பதிவுகளை போக்கும் வழிகள்னு சொல்கிறோம் இல்லையா, பாவப்பதிவுகள் போகும் வழி என்று ஒரு வழி இருக்கிறது, போக்கும் வழி என்று ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லுவேன். போகும் வழி என்றால் என்ன, அந்த துன்பத்தை அனுபவித்து கொள்ளும் பொழுது போகும் வழி, அது போகும். போக்கும் வழி என்றால் நாம் பிறர் துன்பம் போக்கும் பொழுது அது போக்கும் வழி. அப்போது இந்த ரெண்டையும் செய்தோம் என்று சொன்னால் அது குறையும். அப்போ நாம் ஒரு பிறந்த உடனே ஜாதகம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் 23 இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களே, இது பிறக்கும் பொழுது பிறந்து 1 ஜாதகம் எழுதிட்டீங்கல்ல, அங்கு அப்பொழுதே அந்த தோஷம் இருக்கிறது என்பது தெரிந்து விட்டதல்லவா? அந்த குழந்தைக்கு 23 ஆகும் வரை கிட்டத்தட்ட 22 அந்த ஜாதகத்தை கணித்து 22 அந்த தோஷத்தை என்ன பண்ணியிருக்கலாம், கழித்திருக்கலாம் அல்லவா, பரிகாரம் செய்திருக்கலாம் அல்லவா? அப்போ இதற்கு பரிகாரம் எப்பொழுது செய்ய வேண்டும்,
என்று சொன்னால், அந்த குழந்தை பிறந்திருக்கும் பொழுது இப்படி தோஷம் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், அந்த தோஷம் மாறுவதற்கு உரிய அந்த துன்பம் போக்கும் புண்ணிய செயல்களை 22 வருடங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், யார் பெற்றோர்கள் செய்து கொண்டிருந்தால், அங்கு அது அந்த தோஷம் மாறிடும். ஏன் சார், இப்போ பெற்றோர்கள் செஞ்சால் எப்படி பிள்ளைகளுக்கு மாறும்? இதெல்லாம் மகர்ஷியிடம் தெளிவாக கேட்டிருக்கின்றோம். சாமியிடம் கேட்கும் பொழுது பிள்ளைகளுக்கு போகக்கூடிய அந்த சஞ்சீத கர்மம் ஜெராக்ஸ் தான்ப்பா போகுது, ஒரிஜினல் அங்கே தான் இருக்குது. அப்பா அம்மாவிடமிருந்து வந்த அந்த பதிவுகள், வினைப்பதிவுகள், அந்த தோஷங்கள் இருக்கிறதல்லவா, அதே இது ஜெராக்ஸ் தான். இது ஒரிஜினலில் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பொழுது, அதை மாற்றும் பொழுது அந்த ஜெராக்ஸ்லேயும் அந்த செகண்டே மாறிடும் சொல்லியிருக்கார். அப்போது நாம் பெற்றோர்கள் நாம் தவம் செய்து செயல் மாற்றம் செய்து புண்ணியம் செய்ய 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 நமது பிள்ளைகளுடைய கர்மையும் பேரனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் கூட மாற்றம் பெறுகிறது என்று மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் செய்யும் பொழுது மாறியிருக்கும்ல, அப்போ இது பரிகாரம் செய்ய வேண்டியது எப்போ? அப்போயே எப்போ நீங்கள் பார்த்தீங்களோ அப்போருந்து செய்து கொண்டிருந்தால் 24 என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்கு 30 வயசில் தான் கல்யாணம் ஆகணும்னு அதனுடைய தோஷம்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அதை 25 அட்வான்ஸ் பண்ணியிருக்கலாம். எதை கொண்டு எதை வைத்து? தவமும் அறமும் இந்த இரண்டு தாங்க, இந்த இரண்டின் அடிப்படையில் தான் அதை மாற்ற முடியும். அதுதான் அதற்கு என்னாகும், பரிகாரம். ஆக செயல் மாற்றம்தான் பரிகாரம் என்று சொல்வோம். இப்போது இந்த மாதிரி அந்த இந்த மாங்கல்ய தோஷம் அப்படி, அப்போ அதுக்கு கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் அந்த துன்பம் போக்கும் செயல்களை செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான். அப்படின்னா அது ஒரு ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போது ஒருவருக்கு சனி என்பது, இப்போ 7.5 சனி, அஸ்தமத்து சனி இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சனி என்பது உழைக்கும் வர்க்கம், அதாவது அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலைகளையெல்லாம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய அவர்கள் வந்து இந்த சனி என்பதற்கு இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. இப்போ திருமணம் சார்ந்த தோஷம் இருக்கிறதா, அப்போ என்ன பண்ணுங்க, இப்போது முதியோர் இல்லங்கள் அல்லது அந்த பெண் அனாதை இல்லங்கள், பெண் குழந்தைகள் அனாதை இல்லங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண் சாராருக்கு அவருடைய தேவையை போக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது உதவிகளை செய்யுங்கள். இப்படி அதற்கு தகுந்தாற் போல செய்யுங்கள் என்று சொல்வேன். இப்போ புதன் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கா, அப்போ அது கல்வி சார்ந்தது, அப்போ கல்விக்கு உதவி செய்யுங்கள். இதில் கூட நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் உதவி செய்வதை. கல்விக்கு அதாவது உதவி செய்கிறதுன்னா, ஒருத்தர் பிளஸ் டூ மார்க் முடிச்சுட்டு அவருக்கு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்கிறேன்றார், அதெல்லாம் உதவி என்று நான் எடுத்துக்கொள்வது இல்லை. அதாவது பேசிக்காக அந்த சாதாரண அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில், ரொம்ப கிராமப்புறங்களில் எத்தனை ஸ்கூலில் அவனுக்கு வந்து அந்த பேசிக் கல்விக்கே அவனுக்கு வந்து வாங்குவதற்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி அந்த நிலையில் நாம் உதவி செய்யணுமே தவிர, இவர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு உதவி செய், அவருக்கு என்ன மார்க் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலேஜில் போய் சேரட்டும், அப்படி தான் படிக்கணுமே தவிர, நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்பதெல்லாம் உதவியாக ஆகாது. உதவி என்பதும் எப்படி இருக்க வேண்டும், உண்மையான துன்பம் போக்குவதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு துன்பம் போக்கும் செயலை செய்து அங்கிருந்து ஒரு அந்த அலை, நல்ல அலை, ஒரு புண்ணிய அலை நமது கர்மயத்தில் வந்து இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது தான் உண்மையாக இருக்கிறது. அப்போது இப்படி ஒவ்வொரு தோஷங்களுக்கும் தனித்தனியாக அந்த பரிகாரங்கள் என்பதை விட எல்லாவற்றிற்கும் ஒரே பரிகாரம் என்ன என்று சொன்னால், செயல் மாற்றம் என்பது தான் ஒரே பரிகாரம். அப்போ இப்போ மகர்ஷி அவர்களுடைய இந்த தத்துவங்கள் பாருங்கள், தவம், தற்சோதனை அண்டு அறம். அப்போ மனிதனை அறநெறியில் வாழச் செய்ய 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 இவர்களுடைய அந்த தோஷங்களெல்லாம் நீங்குகிறதல்லவா நீங்குகிறது. இதை நாம் இதுவரை அனுபவத்தில் நாம் பார்த்திருப்போம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போது இதில் எந்த இதுவும் புரியலன்னு வச்சுங்க, உடனே இன்றைக்கி ஜோதிடர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பெரிய தோஷம் என்பதை இப்பொழுது சொல்லுவார்கள். எந்த தோஷத்துக்கும் தெரியல, அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறார், துன்பப்படுறார், உடனே என்ன பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு பெருசாக ஒன்று சொல்லிடுறாங்க. அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை சொல்லும்போது தான் அவர்கள் இந்த கர்மவினை
இந்த விதி வினை அவர்கள் முன்னோர்கள் செய்த அந்த பாவம் இதுக்கு இதன் அடிப்படையில் வரக்கூடிய துன்பங்கிறத அங்கே தான் சொல்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் இப்படி இருந்தால் இப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க, இதுக்கு மட்டும் அப்படி சொல்லிடுறாங்க. இது பாருங்கள் எப்படி இதுக்கு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்கள். அந்த சனி குரு இணைப்பாக இருக்கிறது, அது மட்டும் இல்லை இந்த ஜாதகத்தில் 1, 5, 9 வந்து கெட்ட கிரகங்கள் இருந்தால், அதாவது நல்ல இடத்துல கெட்ட கிரகங்கள் அமர்ந்திருப்பது, அதேபோல் 6, 8, 12 கெட்ட இடத்தில் நல்ல கிரகங்கள் அமர்ந்திருப்பது. அப்போ இது பாருங்கள் அந்த ஒரு அது ஒரு மாற்றாக வந்து அமர்ந்து கொள்கிறது. இதை பிரம்மகத்தி தோஷம். அப்போ என்னென்னா உங்கள் முன்னோர்கள் செய்த செயல்களில் நிறைய யாருக்கோ துன்பம் கொடுத்துருக்காங்க இப்படின்னு மொத்தத்துக்கு சொல்லி அப்படி அதற்கும் பரிகாரங்கள் சொல்கிறார்கள். என்ன இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த எல்லாம் கோவிலுக்கு போவதை நாம் வேண்டாம் என்று சொல்வது இல்லை. ஆனால் கோவிலுக்கு செல்வது என்பது எதற்காக என்று சொன்னால், இறை வழிபாடு செய்து செயல் மாற்றம் அடைவதற்காக மட்டுமே கோயிலுக்கு செல்வது. அங்கே போய் நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டால் உங்களுடைய வினையெல்லாம் தீந்துடும், தோஷமெல்லாம் தீந்துடும். ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது. அதுதான் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, தெய்வத்தால் ஆகாது எனினும். அப்போ தெய்வத்திட்ட போய் நீ வந்து இதை மாற்றுவதற்கு மாற்று செயல் செய்வதற்கு எனக்கு மனோபலம் வேண்டும், அந்த நல்ல எண்ணங்கள் எழுச்சி பெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை வைத்து அந்த ஆல்ஃபா நிலையில் நம்ம ஒரு எண்ணங்களை செய்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு வருவதற்குத்தான் கோவில். ஆனால் இங்கே போய் எனக்கு இப்படி தோஷம் இருக்குது, இந்த தோஷத்தை நீக்கிறி, உனக்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன், இத்தனை பூஜை பண்ணுறேன், இத்தனை எல்லாத்தையும் பண்ணின்னு சொல்லிட்டாலும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார். தெய்வத்தால் ஆகாது எனினும் என்று சொல்கிறார். தெய்வத்தால் ஆகாது எனினும், தெய்வத்தால் ஆகாதுன்னு ஒரு வார்த்தையை அவர் தைரியமாக சொல்கிறார். யாராவது இப்போ நம்ம பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், தெய்வத்தால் ஆகாதது ஏதாவது இருக்கா? தெய்வத்தினாலேயே எப்படிப்பா ஆகாமல் இருக்கும், அதனால் எல்லாமே ஆகும் என்று தானே நாம் நினைக்கிறோம். எல்லாம் வல்லது அப்படின்னு தானே பேசியிருக்கோம். ஆனால் அது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தெய்வத்தால் ஆகாது என்று சொல்கிறாரே வள்ளுவர், அது என்ன என்று சொன்னால், நாம் ஒரு வினையை செய்து வினைப்பதிவை பதிந்து விட்டோம், அதற்கு ஒரு துன்பம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ ஒரு தோஷம் என்று இருந்து கொண்டு அது துன்பமாக வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இதை நீக்கிவிடு என்று இறைவனிடம் கேட்டால் அது மட்டும் ஆகாது என்று இறைவன் சொல்கிறார். ஏன், இது நீ செய்த செயலுக்கு விளைவு வருகிறது என்பதை, அந்த செயல் விளைவு செயலுக்கு விளைவு என்ற இறை நீதி அது இயற்கை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, அதில் நானே தலையிட முடியாது என்று இறைவன் என்னாலும் ஆகாதுன்னு சொல்லிடுவான். ஆனால் அந்த தெய்வம் என்ன, தெய்வத்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாலும் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். அப்போ அது என்ன, தன் மெய்வருத்த கூலி தரும்னா என்ன, நாம் முயற்சினா என்ன என்று சொன்னால், நாம் செயல் மாற்றம் செய்து புண்ணிய செயல்கள் செய்து இந்த வினைகளை அழிப்பது என்பது தான் முயற்சி. அது செய்தால் அது என்ன வரும், நமக்கு பலன் வரும். அப்போ தெய்வத்திடம் போய் முறையிடுவது என்பது மட்டும் அங்கு இல்லை, தெய்வத்திடம் போய் என்ன ஆகணும், மன அலைச்சுழலை குறைத்து நல்ல எண்ணங்கள் எழுச்சி பெற்று செயல் மாற்றம் நடப்பதற்குத்தான் இந்த இறை வழிபாடு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஐயப்பன் கோயிலுக்கு 48 நாள் விரதம் இருக்கிறாங்க, உடனே 48 நாளும் அவர்களுடைய செயல் மாற்றத்துக்கு இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது சொல்கிறாங்களா? ஏன் 48 நாட்களில் இந்த தீய செயல்களையெல்லாம் நிறுத்தி நல்ல செயல்களை செய்து பழகிவிட்டால் இந்த மனம் அந்த 49வது நாள் அதற்கு பழகிவிடும் என்பதற்காக சொன்னார்கள். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறார், 48 நாள் விரதம், அந்த கெட்டதெல்லாம் செய்யாமல் அப்படியே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஃப்ரெண்டெல்லாம் கெட்டதுக்கு போயிட்டுருப்பார், இவர் என்ன இவர் நான் மாலை போட்டிருக்கேன் வர முடியலையே, என்ன சொல் மாப்பிள்ள இன்னொரு 10 நாள் தான் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றார். அப்போ அவர் அன்னைக்கு நினச்சிட்டாருன்னா போச்சு, 48 நாட்கள் அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தால் அந்த எண்ணமே நம்மிடமிருந்து மறைந்துவிடும்ங்கிறதுக்காக அவர்கள் சொன்னார்கள். செயல் மாற்றத்திற்காகத்தான் அதையும் சொன்னாங்க, ஆனால் இன்று அது ஒரு சடங்காக சம்பிரதாயங்களாக ஆக்கிவிட்டோம். ஆக இப்படிப்பட்ட தோஷங்கள், அது என்ன தோஷங்களாக இருந்தாலும் அதற்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால் செயல் மாற்றம். செயல் மாற்றம் என்றால் என்ன, இரண்டொழுக்க பண்பாடை நடைமுறைப்படுத்துதல் என்பதுதான் பரிகாரம். ஒன்று அவ்வளோதான், யாருக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள்,
என்னாகாது, தோஷங்கள் கூடாது. இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, போய் பரிகாரம் பண்ணிடுறாரு. 100,000 ஒருத்தர் பரிகாரம் பண்ணிடுறாரு. ஆனால் இங்கு என்ன பண்ணியிருக்கார், பிறருக்கு துன்பம் கொடுக்கும் செயலை செய்து கொண்டே இருக்கிறார் பிராரப்த வினையில். ஏன்னா அது தோஷங்கள் கூடுகிறது. நான் சொல்வேன், இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் அது பிறக்கும்போது இருந்ததை விட இப்போ கூடியிருக்குதா குறைஞ்சிருக்குதான்னு பார்க்கணும். அப்போ கூடியிருக்குதுன்னு சொன்னோம்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ பாருங்கள், இப்போது சில இடங்களில் பிறக்கும்போது லேசாக தான் இருக்கும் தோஷம். ஆனால் இவர் செய்கிற செயல்கள் மூலமாக பிராரப்தத்தில் அது கூட்டிட்டாருன்னு வச்சுங்க, அது துன்பம் கூட இருக்கும். என்னங்க ஜோதிடத்தில் அவ்வளவு துன்பம் வர ஒன்று இருக்காதுன்னு சொன்னாங்க, ரொம்ப அதிகமாக இருக்குதே. பிராரப்தம் அதை ப்ளஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும், பார்த்துருங்கம்பாங்க. அப்படி ஒன்று எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்கலையே அப்படின்னா பிராரப்தத்தில் அதை குறைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போது இதை நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாக வரும்னு சொல்கிறாரில்ல, அதே தாங்க கணக்கு. அப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாத்தையும் நாம் வந்து ஒருவருக்கு டெஸ்ட் செய்து அதில் கரெக்டாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லோருக்கும் அது அந்த தத்துவம் பொருந்தும் இல்லை. மகரிஷி அவர்கள் இதை எல்லாத்தையும் அதை அனுபவம் அனுபவப்பட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, தத்துவமாக கொடுத்துட்டாங்களே. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஃபாலோ பண்ணால் போதும்ல. அப்போ அந்த அடிப்படையில் இப்போது இந்த பரிகாரங்கள் என்பது செயல் மாற்றம். அப்போ பாருங்கள், இந்த செயல் மாற்றங்கிறத எப்போ செய்யலாம் அப்படின்னா, அந்த தோஷம் எப்போ வருங்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம். சில பேர் பாருங்கள், இன்னும் 10 வருஷம் கழித்து உங்களுக்கு செவ்வாய் திசை வருதுங்க, அது மோசமான இடத்துல இருக்குதுங்க, அந்த ஒரு 7 வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்க, என்ன பண்ணலாம், இந்த 10 வருடத்தில் செயல் மாற்றம் செய்து அதை வரவிடாமல் தடுத்து கொள்ளலாம். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா, அந்த செவ்வாய் திசை வந்து கஷ்டம் வரும்போது அதில் 1 வருஷம் கழித்து ஜாதகத்தை தூக்கிட்டு வர்றாங்க, இன்னும் 6 வருஷம் இருக்குதுங்க இந்த கஷ்டம் அப்படியே தாங்க வகிக்க போகுது. அப்போ என்னாவது, இதை அட்வான்ஸாக வந்து பார்க்குறது பார்த்துட்டு அதற்கு செயல் செய்வது இல்லை, அது கஷ்டம் வரும்போது தான் போய் பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ 7 இன்னும் 6 வருஷம் அனுபவிச்சுட்டானோ, இப்போ ஏதாவது பண்ண முடியுமா நீங்கள், ஆஹா சரியான ஒரு ஆள் கிடைத்து விட்டார், உடனே அவருக்கு ஒரு 10,000-20,000 போட்டு இவர் ஒரு பரிகாரத்தை செய்து விடுகிறார். இப்போது இந்த பரிகாரம் அவர்கள் செய்கிறார்களா நாம் செய்ய தூண்டுகிறோமா என்று சொன்னால், மக்கள் தான் தூண்டுகிறோம். எப்படி தூண்டுகிறோம், நான் செயல் மாற்றம் செய்வதற்கு தயாராக இல்லை, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை செய்து விடுகிறார்கள். இதே தான் மருத்துவத்திலும், நீங்கள் இந்த தவறை செய்யாதீர்கள், இதை சாப்பிடாதீர்கள், இதை செய்யாதீர்கள், இந்த மனதை இப்படி வைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு ஹார்ட் சரியாக போய், அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க. ஒருத்தரெலாம் சொல்கிறாருங்க, ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது, அவர் ஹார்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் சொல்கிறார், முதல்ல என் கண்டிஷனை புரிஞ்சுக்குங்க, நான் பூரி சாப்பிடுவேன், அது டால்டாவில் தான் பூரி சாப்பிடுவேன், இதுக்கு உங்களால் வைத்தியம் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி நான் வேறு டாக்டரை பார்க்குறேங்கிறார். அப்போ நாங்கள் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஓகே நீங்கள் 5 லட்சம் கொடுங்க, நாங்கள் பைபாஸ் சர்ஜரி செய்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போல் இங்கே நாங்கள் செயல் மாற்றம் செய்ய முடியாது என்று சொல்லிட்டார், ஆனால் என்ன பண்ணிடலாம், சரி 1 லட்சம் கொடுங்க யாகம் பண்ணிடலாம்னு அவங்க செய்கிறாங்க. ஆனால் தீர்வு கிடைக்கிறதா, இல்லை. அப்போ இங்கு தான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. மகர்ஷியினுடைய தத்துவங்கள் முழுமையான தீர்வுக்குரிய தத்துவங்கள். அப்போ இப்போ பாருங்கள், ஒரு கெட்ட நேரம் வருகிறது என்று வைத்துக்கோங்க, ஒரு தோஷம், ஒரு கெட்ட நேரம், ஒரு கெட்ட காலம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதை எப்பொழுது பார்க்க வேண்டும். நான் பொதுவாக சொல்வதுண்டு, எப்பொழுது நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, எல்லாமே நன்றாக நடக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஜோசியர்கிட்ட போய் இப்போ ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இந்த நல்லா இருக்கிறது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்கணும். இப்போ தாங்க உங்களுக்கு சுக்கரன் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு இன்னும் 18 வருஷம் நல்லா இருக்குதுங்க, ரைட்டுங்க, அடுத்து சூரியன் வரப்போகுதுங்க 18 வருஷம் கழித்து, சரி அந்த சூரியன் வந்து 6 வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கிற கஷ்டமெல்லாம் அந்த 6 வருஷத்தில் நீங்கள் அனுபவிக்கணுங்க, ரைட். எப்போ இந்த நல்ல காலம் இன்னும் 18 வருஷம் இருக்குது, அதுக்கடுத்து கெட்டது வரப்போகுதுங்கிறத போய் பார்க்கணும். இப்போ அப்படி பார்த்தா இந்த 18 வருடத்தில் நல்லது இருக்குது இல்லையா, நல்லது நடக்குது, என்ன வருது, உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு பொருளாதாரம் வருகிறது, ஒரு மனிதனுக்கு தேவைக்கு மேல் எதற்காக பொருளாதாரம் வருகிறது என்று சொன்னால், அந்த தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து பிற துன்பம் போக்கி அந்த 18 வருஷம் கழித்து வரக்கூடிய அந்த தோஷத்தை நீக்குவதற்காகத்தான் பொருளாதாரம் எக்ஸ்ட்ரா வருது. நம்மளாம் என்ன பண்ணிடுறோம், யா எக்ஸ்ட்ரா வருதுன்னா என்ன அர்த்தம்னா, 2 வீடு கட்டி வாடகை விடுறதுக்கு வருது இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா,
இப்பொழுதே அந்த தோஷங்களுக்குரிய செயல் மாற்றத்தை செய்து அந்த 6 வருடங்கள் துன்பம் வராமல் அதை மாற்றிக்கொள்ள, இதைத்தான் அறிவு என்று சொல்கிறோம். 6வது அறிவு என்று சொல்கிறோம். விதி மதியால் வெல்வது என்பது இப்படித்தான் என்று சொல்கிறோம். ஆக நல்லா இருக்கும்போது ஜோதிடம் பார்க்க வரணும், நமக்கு கஷ்டம் வரும்போது ஜோதிடம் பார்க்க வந்தால் அப்போதைக்கு போய் அதுக்கப்புறம் நீங்கள் செயல் மாற்றம் செஞ்சு அதை எப்படி மாற்றுறது? அப்போ உடனே இவங்க பரிகாரம் செய்து வருகிறார். ஆக இப்படி அந்த தோஷங்கள் என்பது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தான். ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்கு என்று ஒரு தோஷம் இருக்கிறது. அது கடந்த வருடம் 26ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி அந்த கேதுக்கு உள்ளாக அனைத்து கோள்களும் அதற்குள்ளாக பயணித்தது. இதை பற்றிய ஒரு விளக்கம் நான் தனியாக போட்டிருந்தேன். அதாவது ராகுக்கேது என்பதை பற்றிய ஒரு விளக்கம் இன்று ஜோதிடர்களுக்கே தெரியாது. மகர்ஷி அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் அது சுத்த வெளியே ராகுக்கேதுவாக இருக்கிறது. அப்போ அந்த கேதுக்கு உள்ளாக அனைத்து கோள்களும் ஒரே சமயத்தில் பயணிக்கும்போது அவை செயலிழந்து விடுகின்றன என்று அந்த ஒரு புரிதல். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது அந்த இடத்தில் ஏன் இப்படி அப்படி அந்த நேரத்தில் மனிதர்கள் செய்த அனைத்து துன்பங்களுக்கும் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு. இது ஒரு பெரிய தோஷம் தானே, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தோஷம் தானே. இப்போ இதற்கு நாம் என்ன பண்ணிடுறோம்? உடனே தடுப்பூசி போட்டுட்டு மீண்டும் அதே தவறுகளை செய்வோம், இயற்கைக்கு துன்பம் கொடுக்கறதை செய்வோம் என்று தான் நாம் முயற்சிக்கிறோமே தவிர, இந்த இயற்கைக்கு துன்பம் கொடுக்காமல் இயற்கையின் நீதிப்படி நடப்போம் என்று நாம் முடிவு எடுக்கவில்லை. இந்த முடிவை எடுத்திருந்தோம் என்று சொன்னால் கொரோனா என்ற அந்த வைரஸ் அன்றே தன்னுடைய செயலை இழந்து அது வெளியே போயிருக்கும். ஆனால் நாம் அதை செய்வதற்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? இதற்கும் ஒரு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று இப்போ தடுப்பூசி கண்டு, இந்த தடுப்பூசிங்கிறது ஒரு பரிகாரம், அதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறோம், ஆனால் அது தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறது அல்லவா? இப்போது தடுப்பூசி பரிகாரம் என்பது போலத்தான் அது மீண்டும் உருவத்தை மாற்றினால் இன்னொரு தடுப்பூசி போடணும். அப்போ அதே போல தான் இங்கு ஜோதிடத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக உண்மையான பரிகாரம் என்று சொன்னால் அது செயல் மாற்றம்தான். அந்த செயல் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் மனம் ஆல்பா நிலை தீட்டா நிலை என்ற அமைதி நிலைக்கு வர வேண்டும். அது வர வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமர வேண்டும், நிமிர்ந்து அமர வேண்டும். நிமிர்ந்து அமர வேண்டும் என்று சொன்னால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி, தியானம், அகத்தாய்வு, செயல் மாற்றம், இதுதான் பரிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.